வணக்கம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்துங்க பன்னீரை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன டிப்ஸு சொல்லலான் இருக்கேன். பன்னீர் வந்து நான் வந்து சொந்தமாக தயார் பண்ணுறது கிடையாதுங்க, நான் ரெடிமேடாக கடையில் விற்கிறது தான் வாங்குவேன். சில பேர் வீட்டில் தயார் பண்ணிக்கிறாங்க, அது அவங்கவுங்க ஆப்ஷனு. மாடு இருக்குன்னு வச்சுக்கிங்களா, வீட்டில் மாடு இருக்கிறவங்க கட்டாயம் பன்னீர் அவங்களே தயார் பண்ணிக்கலாங்க. அதுக்கு தகுந்த யூடியூப்பில் நிறைய பேர் வச்சுருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் சொந்தமாக எப்படியும் பால் மாடு வச்சுருக்கவங்களுக்கு பால் எக்ஸ்ட்ரா நீரும், அதனால் அவங்க வந்து கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கடையில் வாங்கினா சில கெமிக்கல்ஸ்லாம் கலந்துருக்கலாம், அதனால் அந்த இது இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதை நீங்களே தயார் பண்ணிக்கிங்க. அது வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, நம்மளுக்கும் பைசா சேவ் ஆகும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு டிப்பு இதுதாங்க, பன்னீரை முடிஞ்சவங்க சொந்தமாக தயார் பண்ணிக்கிங்க. இது வந்து நான் வந்து இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி இங்கே வந்து தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ப்ராடக்ட், இது குவாலிட்டி ப்ராடக்ட் ஃப்ரம் தெலுங்கானா ஸ்டேட் டைரி. இந்த பன்னீர் வந்து இங்கே வந்து இந்த விஜயாங்கிறது இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இது விஜயா மில்க்கு கூட இருக்குது. நான் மில்க்கு நான் வாங்குறது இல்லைங்க, எருமாட்டு பால் வாங்கிக்குவேன். இது வந்து பன்னீர் இதில் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி பன்னீர் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன, பன்னீர் பாக்கெட் வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட்டு பார்த்துங்க. மேக்ஸிமம் 15 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு அவங்க வச்சுருப்பாங்க ஆப்ஷன், அதிகமாக போனால் 1 மந்த் கூட சிலது பாக்கெட்டில் இருக்கலாம். அதுமாரி பார்த்துட்டு நீங்கள் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு 6 நாளைக்கு முன்னாடி பண்ணைய லாஸ்ட்டாக இருக்கிற எக்ஸ்பைரி பேர் பண்ண மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு 10-15 நாள் நம்மளுக்கு தாங்கும். இப்போ நாளை இன்னும் ஒரு 2-3 நாளில் எக்ஸ்பைரி டேட் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு பாக்கெட்டை வாங்கினீங்கன்னா வீட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னு வச்சுங்க, தூக்கிடுற மாதிரி ஆகிடும். அதில் எப்போவுமே பன்னீர் வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் நிறையா நாள் இருக்க மாதிரி ஒரு 10 நாளாவது மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 நாள் கழித்து யூஸ் பண்ணுறோம், 4 நாள் கழித்து யூஸ் பண்ணுறோன்னா கூட நம்மளுக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். அதை ஃபஸ்ட்டு அதை கடையில் வாங்கும்போது அது பார்த்துங்க, அது ஒரு சின்ன டிப்பு. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீரில் வந்து இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க, நார்மல் குழந்தைங்களை சொல்கிறாங்க, குண்டா இருக்கவங்களை சொல்ல. அதேமாதிரி குழந்தைங்க இருங்க வீட்டில், நீங்கள் என்ன பண்ணலன்னா பன்னீரை வந்து க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி அது நம்ம ஆனியன் அந்த இதெல்லாம் கேப்சிகம் அப்புறம் தக்காளி இதை பன்னீரெல்லாம் போட்டு டிக்கா பண்ணுறாங்க இல்லையா, அது கூட நிறைய பேர் யூடியூப் வச்சுருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் டிக்கா பண்ணி தோசைக்கல்லில் போட்டு கொடுக்கலாம். அதுக்கு வந்து நிறைய எண்ணெய் பிடிக்காது, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியே நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவருக்கு ஒரு பிஞ்சு ஹனி இது சேர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கி, நெய்யும் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது மாதிரி அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா நீங்கள் பன்னீரை வந்து சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ஈஸி ஸ்நாக்கு ப்ளஸ் எண்ணெய் இல்லாமல் ஒரு ஸ்நாக் இது பண்ணி கொடுக்கலாம், அதுக்கு நான் இது யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இந்த டூத்பிக் இருக்குது பாருங்கள், என்னோடய டூத்பிக்கு டப்பா இது. இது நான் வந்து முக்காசி இட்லி வந்து தான் பக்கத்துக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி பன்னீர் டிக்கா நான் இதுலேயும் பண்ணி பார்த்துருக்கேங்க. இந்த குச்சியில் வந்து பன்னீர் டிக்கா பண்ணுறதுக்கு நல்லாவே வரும். எப்படின்னா ஒரே இதில் மொத்தம் ஒரு 4 ஐட்டம் வருங்க, ஒரு ஆனியன் பீஸு, ஒரு தக்காளி பீஸு, ஒரு கேப்சிகம் பீஸு, ஒரு பன்னீர், 4 இல்லாட்டி 5 கூட இது ஈஸியாக வைக்க முடியும். கொஞ்சம் நல்லா கெட்டியாக க்ளோஸாக ஸ்டப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு 4 பீஸ் ஈஸியாக தாராளமாக வைக்கலாம். அதில் இந்த மாதிரி டிக்கா யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூத்பிக்கு வீட்டில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு சின்ன டிப்பு. ரெண்டாவது டிப்பு என்ன, ஸ்நாக்ஸுக்கு நம்ம பன்னீர் யூஸ் ஆகும். அப்புறம் வந்து இப்போ வெஜிடேரியன் எந்த கிரேவி பண்ணாலும் வச்சு, குருமா பண்ணுறோம், சப்பாத்திக்கு எந்த கிரேவி பண்ணாலும், சப்பாத்திக்கு என்ன குருமா நீங்கள் பண்ணாலும் அதில் பன்னீர் பீஸு ஒரு 4-5 பீஸு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணும். எப்போவுமே பன்னீரை வந்து ஒரு உப்பு, காரம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு கரம் மசாலா, கொஞ்சோண்டு லெமனோ இல்லாட்டி தயிரோ போட்டு ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னு வச்சிங்க, அதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சிக்கன் இது வெஜிடபிள் குருமா வைக்கிறீங்கன்னா ஒரு தோசைக்கல்ல ஒரு 2-3 மினிட்ஸ் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து அதில் ஆன் பண்ணிட்டீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்கு நம்ம பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட முக்கியமான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் வந்து சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தாங்க, 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து பிரியாணி பண்ணியிருந்தேன். பண்ணும்போது என்னாச்சுன்னா எனக்கு முத நாள் வந்து நான் சிக்கன் டிக்கா பண்ணி பசங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு 7 பீஸ் மீதி வந்து அதை மேரினேட் பண்ணது அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்தது, அந்த பன்னீர் பீஸ் இருந்தது. சரி இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த பிரியாணியில் வந்து நம்ம பொதுவாக பிரியாணி வந்து மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ நிறைய பேர் இப்போ வந்து ஃபிஷ்ஷு ப்ரான் எல்லாத்துலேயும் பண்ணுறாங்க, நான்வெஜ் ஐட்டம் எல்லாத்துக்குமே பிரியாணி பண்ணுறாங்க. எந்த பிரியாணி பண்ணுறாலும் ஃபஸ்ட் நம்ம கிரேவி மாதிரி ஒன்று தயார் பண்ணிக்கோம் இல்லையா, அதில் டைரெக்டாக ரைஸ் சில பேர் ரைஸ் ஆட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து இந்த ரைஸை தனியாக குக் பண்ணிட்டு ஆட் பண்ணுறது ரகரகமாக பண்ணுறாங்க. நான் முக்கால்வாசி ரைஸ் குக்கரில் தான் பண்ணுவேன், அந்த தம் பிரியாணி இந்த குக்கர் பிரியாணிலாம் நான் பண்ணுறது ரைஸ் குக்கரில் பண்ணால் எனக்கு கொல கொலம் நல்லா வருது, முக்கால்வாசி நான் அதில் தான் பிரியாணி பண்ணிக்குவேன் இங்கே எந்த பிரியாணியாக இருந்தாலும். அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன இப்போ நம்ம கிரேவி தயார் பண்ணுறோம் பாங்க, அதுக்காகவும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கிரேவி தயார் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ரைஸ் ஆட் பண்ணுறோம். அந்த கிரேவி தயார் பண்ணும்போது அந்த கிரேவி தயார் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் முன்னாடி நிறுத்த போகிறோன்னு ரெடி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்தில் இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த
இந்த இது இருக்குது பாருங்கள் பன்னீர், இதை வந்து ஒரு தோசைக்கல்லில் போட்டுட்டு நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணி நீங்கள் பிரியாணி பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க பிரியாணி. அதோட அந்த பன்னீருங்கிறது பால் ப்ராடக்ட் இல்லைங்களா உங்களுக்கு, அது வந்து அந்த அந்த சிக்கன் பிரியாணியில் நேற்று நான் செஞ்சப்போ அதுக்குள்ளே அது ஆட் ஆனோடனே அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்ததுங்க பிரியாணி. சாதாரணமாக என் பொண்ணு வந்து எதுவும் சாப்பிட்ற ஐட்டம் நல்லா ரொம்ப நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவா இல்லாட்டி சொல்ல மாட்டா. நேற்று மம்மி என்ன போட்ட நீ இந்த பிரியாணி இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னான். அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு பிரியாணி அந்த அந்த அதில் வந்து நம்ம இந்த சிக்கன் பிரியாணியில் வந்து அந்த பன்னீர் ஆடு பாட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பன்னீர் வந்து அந்த அந்த மசாலா சிக்கனில் இருக்க மசாலா சேர்ந்த உடனே அதுவே அந்த பன்னீரே உங்களுக்கு சிக்கன் மாதிரி டேஸ்ட் கொடுக்குதுங்க. பன்னீர் டேஸ்ட் கொடுக்குறதும் இல்லட்டு அந்த பிரியாணியோட ஸ்வீட் வந்து டேஸ்ட்டையும் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி பிரியாணி எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஏதாவது எனி நான்வெஜ் ஐட்டம் நீங்கள் பிரியாணி பண்ணும்போது இந்த பன்னீரை ஒரு 4-5 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு குவான்டிட்டி தகுந்த மாதிரி இப்போ நான் வந்து 1/2 கிலோ பண்ணதுனால ஒரு 5-6 பீஸ் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு 1 கிலோ பண்ணுறதா ஒரு 10-12 பீஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு செஞ்சு பாருங்களேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த டிப்ஸு. இந்த டிப்ஸு எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.